ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கன்னியில் சுக்கரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், கன்னி ராசியில் சுக்கரன் இருக்கார். இந்த கன்னி ராசியில் சுக்கரன் வந்து ஆக்சுவலாக நீசம். அப்போ சுக்கரன் கன்னி ராசியில் நீசம் ஆயிட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு திருமண காலம் டிலே ஆகும், லேட் ஆகும். கல்வியில் படிக்கிற காலத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே மாதிரி சொந்த பந்தத்தில் பொண்ணு அல்லது மாப்பிள்ளை இருந்ததுன்னா அங்கே வந்து கொடுக்க மாட்டேன் கட்ட மாட்டேங்கிற மாதிரியான வருத்தங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சொத்து பத்து அமையிறது, சொந்த வீடு வாசல் அமையிறதுங்கிறது டிலே ஆகும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்காருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. தான் கூட பிறந்தவங்களோட தன்னோட இளைய சகோதர சகோதரிகளோட சண்டை சச்சரவு போட்டுக்கிடுவாங்க. அதில் அம்மா அக்கா தங்கை எல்லாம் வந்து ஒரு சைடாக சேர்ந்துக்கிடுவாங்கங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் கூட இந்த சுக்கரன் வந்து கன்னியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். இது வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இதே சுக்கரன் வந்து பாசிட்டிவாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அது எப்படி பாசிட்டிவாக இருப்பார்? அதே கன்னியில் இருக்கார், கன்னியில் நீசமாகியிருக்கார், கூட புதன் வந்து கன்னியிலே இருக்காருன்னா அவர் நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார். அதே புதன் வந்து மிதுனத்தில் உட்காந்துருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்துக்கு போயிடுவார் இல்லையா. அப்படி இவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது உத்திர நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் இருந்தாலும் சரி, கன்னி ராசியில் தானே உத்திரம் இருக்குது, உத்திர நட்சத்திரத்தில் நாலாவது பாதத்தில் இருந்தாலும், அஸ்த நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது பாதத்தில் இருந்தாலும், அல்லது சித்திர நட்சத்திரத்தினுடைய ரெண்டாவது பாதத்தில் இருந்தாலும், நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த சுக்கர தசை யோக தசையாக நடக்கும். ஈவன் சுக்கரன் நீசமாக இருந்தாலும், எது நீச்சபங்க ராஜயோகம் வர வேண்டாம், நீசமாக இருந்தாலும் அந்த சுக்கர தசை யோக தசையாக நடக்கும். அப்போ யோக தசையாக நடந்ததுன்னா என்ன செய்யும் அப்படின்னா, ஈவன் இன்னும் அந்த நீசம் பெற்ற சுக்கரனை குரு பார்த்ததுன்னா அது மறுபடியும் யோகமாகிடும். ஸோ இந்த மாதிரியான யோகமாக கன்வெர்ட் ஆகி அது தசை நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, சீக்கிரமே திருமணம் ஆகிறதுங்கிறது, வண்டி வாகன வசதிகள் கிடைக்கிறதுங்கிறது, சொத்து பத்து காலி இடம் வாங்கி வீடு கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டி சேரும் அதை வந்து கட்டி வாடகை கூடுறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, வண்டி வாகனத்தை வச்சு தொழில்கள் பண்ணுறது அல்லது வாகன தொழிலில் தன்னை அட்டாச் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் பண்ணுறதுங்கிறது, இன்னும் ஒரு சிலர் வந்து பத்திரிகை துறை பத்திரம் அந்த மாதிரியான விஷயங்களில் அல்லது புரோக்கரேஜ் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிறது, இதெல்லாம் வந்து பாசிட்டிவான ஒரு அமைப்பாக இதில் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த சுக்கரன் வந்து கன்னியில் நீசம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது யோகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிடலாம். எது இது நீச்சத்துக்கு பங்கமாய் நின்றுச்சுன்னா, நீசமான மெனிக்கே நின்றுச்சுன்னா தான் இந்த காரியங்கள் டிலே ஆகும். இதாவது அதாவது கல்யாணம் இல்லாமல் போயிடுறதுங்கிற பாயிண்ட் வராது, கல்யாணம் லேட் ஆகும். இல்லாமலே போகணும்னா அவங்க ஜாதகத்தில் அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறது தானே. சுத்தமாக கல்யாணம் இல்லை, இவர் சாமியார்த்தையும் சுத்துவார், சாமியாரத்தையும் சுத்துவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்தாத்தான் சாமியாராக போகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு சரியா. அப்போது இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்கான நிலையில் நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சுக்கரன் யோகமாக பேசுவார். குரு பார்வையில் நிற்கிறதுங்கிறது உத்தர நாலாங்காலு, அஸ்தம் ரெண்டாங்காலு, சித்திரை ரெண்டாங்காலில் நின்றுச்சுனாலும் இது யோகமாக வேலை செய்யும். அந்த சுக்கர தசை வயசு காலங்களில் வந்தால் அதெல்லாம் அப்படித்தான் இருக்குது, ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர தசையாக இருக்காது, வேறு திசைகள் நடந்துகிட்ருக்கும், அல்லது சுக்கர தசைக்கு ஆப்போசிட்டான திசைகள் நடந்துகிட்ருக்கும், அதனால் வேணால் சிரமப்படலாமே தவிர மற்றபடி இந்த சுக்கரன் கன்னியில் இருந்தால் நிச்சயமாக யோகத்தை செய்வார். அதுவும் சுக்கர தசை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, இருபது வருஷம், இருபது வருஷம் சுக்கர தசையும் மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய தசையாக அமைஞ்சு போயிருங்கிறதையும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.